ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. ஹீரோயினும் சந்தோஷமா அந்த ரிங்கை போட்டுக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரியற மாதிரிலாம் இவங்களுக்கு கனவு வருது. அடுத்த நாள் காலையிலேயே இவங்களும் இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டும் டிவோர்ஸ் வாங்கின அந்த கோர்ட்டு முன்னாடி நிற்கிறாங்க. ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் கிட்ட அவர் சொன்ன காரணம், உன் கூட இருந்தால் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருப்பாரு. இது எல்லாமே தான் நம்ம ஹீரோயின் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா ஹீரோயின்குள்ள வந்திருக்கு, ஆனா அதை விட அதிகமா பிரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயமும் இருக்கு. இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினை ப்ரொபோஸ் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா வந்ததுனால ஹீரோயின்காக ஒரு வெட்டிங் ரிங்கை வாங்க வந்திருக்காரு. ரிங்கை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டை. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா, அதை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் சந்தோஷமா இருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க. இவரும் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கு, அதனால நம்ம வாழ்க்கையில இவ்வளோ பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோ அப்செட் ஆயிடுறாரு. இப்ப நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேக்குறாரு. எனக்கு உண்மையாவே பயமா இருக்கு. அந்த பயம் ஒன்ன நினைச்சுதான், எங்க நான் உன்னை கஷ்டப்படுத்திடுவோங்கிற பயம். இன்னும் நமக்கு டைம் இருக்கு, நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், அது வரைக்கும் இது வேணான்னு சொல்றாங்க. இதை சொன்ன ஹீரோயினுக்கும் அப்செட் தான். இதை கேட்ட ஹீரோவும் சோகமா தான் இருக்காரு. சான் தான் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால தான் நீங்க சோகமா இருக்கீங்களான்னு கேக்குறான். எது ரிஜெக்டா, இங்க பாரு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு இந்த மோதிரம் பிடிக்கல போல, அதனால்தான் வாங்காம போயிட்டா, நான் வேற மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சானும், நல்லா சமாளிக்கிறீங்கப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறான். ஹீரோயின் அவசரத்துல நாயை விட்டுட்டு போயிடுறாங்க போல, அதை எடுத்துட்டு போய் பேசுறாரு. கூடவே இவங்க ஸ்டார்டிங்ல ஒரு மேரேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட் எடுத்து காமிக்கிறாரு. அட, இது நீங்க இன்னும் தூக்கியே போடலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எப்படி தூக்கி போடுறது, அன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீ தான் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி இதெல்லாம் பண்ண வச்ச, ஆனா இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன், அது உனக்கும் நல்லா தெரியும், அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனும் அப்படி, மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் ஆள ஆரம்பிச்சிடுறாரு. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வெயிட் பண்ண தானே சொன்னேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயம் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போற அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா. உள்ள வந்து பார்த்தா இப்படி ஒரு டெக்கரேஷன், என்னன்னு கேட்டா சான் சொல்றான், அதாவது இதுக்கப்புறம் நீங்க இங்க வராதிங்க, எங்க அப்பா அவருக்கான பர்சனை கண்டுபிடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல. எது கண்டுபிடிச்சிட்டாரா, ஓ அந்த முன்னாடி வீட்டுக்காரியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்றாரு. ஆமா இதுல உனக்கு விருப்பமா, உனக்கு விருப்பம் இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியும் உனக்கு என்னதானே பிடிச்சிருக்கு, நான் மட்டும் உனக்கு அம்மாவா வந்தா நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், ஆனா அவ அப்படி கிடையாது, உன்னை குடும்பப்படுத்துவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வெளியே அனுப்பிடுறாரு. கோபத்தோட உச்சிக்கே போனா இவ ஹீரோயினோட கதவை தட்டுறா. பட் ஹீரோயினை பார்த்த உடனே சோகமாயிடுறா, அவளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நான் நம்பிக்கையா இவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டு கொரியால பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு வந்தேன், ஆனா உன்னால இப்ப எதுவுமே இல்லாம போயிருச்சு, உன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் லேட்டா வந்துட்ட போல அப்படின்னு நடக்க டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம ஹீரோயின் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹென்ரிய பார்த்த உடனே ரெண்டு பேரும் நல்லாவே பேசிக்கிறாங்க. இங்க நம்ம ஜூசியோட கதையை காமிக்கிறாங்க. முன்ன மாதிரி கிடையாது, இப்பெல்லாம் அடிக்கடி சிரிச்சுக்கிறாங்க, கையை கொடுத்து நடந்துக்கிறாங்க. ஜூசியோட ரெகுலர் செக்அப்காக ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. லேடி டாக்டரும் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா ஒரு பூ கடையை பாக்குறாங்க. எனக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்ல உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஜூசியை பார்த்துட்டு சொல்றாங்க, நான் ஹீரோவை ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு. எது நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்னா, அவன் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டானான்னு கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. நான் இப்பவும் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன், எனக்கு லவ் வேணுமா இல்ல மேரேஜ் வேணுமான்னு எனக்கே தெரியலங்கிறாங்க. அதுக்கு ஜூசியும், எதுவா இருந்தாலும் நீ ஹாப்பியா இருக்கிற விஷயத்த செலக்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. இங்க மீய காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அதே வாக்குவாதம் தான் போயிட்டே இருக்கு. மீ எவ்வளவோ சொல்றா, இங்க பாரு எனக்கு 34 வயசு, நீ ரொம்ப சின்ன பையன், நம்ம ஏஜ் கேப்ப யாராலையும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல. அதுக்கு அவனும், யார ஏத்துக்கணும்னு சொல்ற, என்ன தவிர எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்ல, இங்க பாரு எனக்கு 34 வயசு, இந்த வயசுலாம் டேட் பண்ண முடியாது, உன்னோட இந்த 25 வயசுல நீ டேட் பண்ணலாம், ஆனா என்னோட வயசு கல்யாணம் ஆகிற வயசு, நம்ம ஏஜ பத்தி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காலேஜ் முடிச்சு எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிரும், ஆனா அவங்க 5 வருஷம் எல்லாம் ரொம்ப அதிகம், உனக்கு நான் 3 வருஷம் டைம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. உனக்கு ஜாப் கிடைச்சி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மேரேஜ், இதெல்லாம் எப்படி 3 வருஷத்துல அப்படின்னு கேக்குறான். அப்புறம் 5 வருஷம் உனக்காக வெயிட் பண்ண முடியுமா, இல்ல இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஆரன்க்கு தெரிஞ்ச உடனே அவ பயங்கரமா கோவப்படுறா.
நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனை பிரேக்கப் பண்ணுன்னு. என் பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிற, கடைசியில் உடஞ்சு போய் தான் நிற்க போகிறேன்னு சொல்ல. மீயும் பாவமா, நான் என்ன பண்ணுறது, அவன் ரொம்ப நல்லவன், என்னால் அவனை கஷ்டப்படுத்த முடியல, விட்டு போகவும் மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்ல. சரி, உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீ அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் பிளைண்ட் டேட்டுக்கு போ. ஏன்னா அவனுக்கு இப்போ சின்ன வயசு, கண்டிப்பாக மனசு மாறும், உன்னை பாதியிலே விட்டுட்டு போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால நீ பிளைண்ட் டேட்ல யாராவது ஒரு நல்ல பையனை பார்த்தா கூட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். இது சீட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு மீ சொல்ல. சீட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறா. இங்கே நம்ம ஏர் அண்ட் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க, ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாரும் வாங்க தயாராக இல்லை. இதெல்லாம் ரொம்ப பழைய டிசைன், இது யாருமே வாங்க மாட்டாங்க. முதல்ல உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி ஏரனை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இதனால ஏரன் ரொம்ப சோகமாக இருக்கா. இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மறுபடியும் அதே ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவே கன்வின்ஸ் ஆயிடுறாரு. சரி சரி, நீ சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த ரிங்க நீயே எடுத்துக்கோ, ஏன்னா இந்த ரிங் என்கிட்ட இருந்தா நீ வாங்க மாட்டேக்கறன்னு நினைச்சு இது ரொம்ப அழ ஆரம்பிக்குது. ஹீரோயினும் சரி சரி, இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அந்த கிரேப் ஸ்டிக்கரை காமிக்கிறாரு. நீ சொல்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், பட் ஒன் கண்டிஷன், உன்னால நானும் என்னால நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் இருக்க அந்த காலியான கிரேப்ஸ் எல்லாம் ஃபில் ஆனிச்சுன்னா நான் சொல்ற மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்கணும். ஹீரோயினுமே இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்ல இருந்து ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய எஃபர்ட் போடுறாரு. கடைசியா அதெல்லாம் ஃபெயில் ஆகும் போது ஒட்டின ஸ்டிக்கரை மறுபடியும் சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் ஃபில் ஆகிற வரைக்கும் ஹீரோயின் இவரோட வீட்டுலதான் இருக்காங்க. ஆனா வீட்டையே ரெண்டாக்கிடுறாங்க. தூங்குற பெட்ல சாப்பிடுறது, பெட்ஷீட்டை ஒழுங்கா மடிச்சு வைக்காம அப்படியே உள்ள போடுறது அப்படின்னு. ஹீரோ ஹீரோயினால ஹாப்பியாக கூடாதுன்னு ஹீரோயின் வேணும்னே இதெல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் சான் கிட்ட ரொம்பவும் நல்லா நடந்துக்கிறத பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுலயும் ஒரு நாள் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் காஃபி குடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவரும் காஃபி சிந்த கூடாதுன்ட்டு காரை ஸ்லோவாவே ஓட்டிட்டு போறாரு. ஆனாலுமே ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்துனதுனால காஃபி கொட்டிருது. நான் தான் முன்னாடியே சொன்னால இத காஃபி ஷாப்லயே கூட்டின்னு சொல்லிட்டு, இப்ப பாரு எல்லாம் கொட்டிருச்சு அப்படின்னு கத்துறாரு உடனே ஹீரோயினும். அப்படின்னா என்ன விட இந்த கார் தான் உனக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல, உன் காரை நீயே வச்சுக்கோ, நீயும் வேணாம் உன் காரும் வேணாம் அப்படின்னு இறங்க போறாங்க. அப்புறம் வழக்கம் போல ஹீரோவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இங்க ஜூசியோட வாழ்க்கை அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கையில ஒரு நல்லி எலும்பு இருக்கு. இதை நான் எங்க இருந்து தெரியுமா எடுத்தேன், சோஃபாக்கு கீழ இருந்து. இது எல்லாத்தையும் நீ வேணும் தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கத்த. என்ன சும்மா சும்மா ஏமலையே பழி போட்டுட்டு இருக்க, நான் இதை என்னோட டாகு கிட்ட தான் கொடுத்தேன், ஒருவேளை அவன் கூட இதை ஒழிச்சு வச்சிருக்கலாம். ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, இந்த பீஸ் உன்கிட்ட தான் வந்துச்சு, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ்ன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு ஹீரோயினும் கோவப்படுறாங்க. ஓ, முன்னாடி வரைக்கும் கோல்டு ஃபிஷ்ஷா தெரிஞ்சேன்னா இன்னைக்கு பேஷண்டா தெரிய ஆரம்பிக்கிறேன்ல, இதுக்கு மேலாம் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாயை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு சொல்றாரு, இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க கூடாதுன்னு. ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல, அதனால நாயை கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க பாருறா, அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா, அப்பா முக்கியம்னா ஏன் கூட வந்துருன்னு கேக்குறாரு. நீங்க ஒன்னும் அவ்வளவு க்ளோஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு நாயை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. வழக்கம் போல ஹீரோ கதவை தட்டி கெஞ்சிட்டு இருக்காரு. உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட சாரியும் கேக்குறாரு. அவங்களுடைய மைண்ட்லயும் மறுபடியும் சண்டை போடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனா அது அவங்க பண்ணல, திரும்ப ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. இங்க நம்ம கேட்ட காமிக்கிறாங்க, அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இன்னைக்கு ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பான் போல, அதுல பாஸ் ஆயிட்டான். இந்த நல்ல விஷயத்த மீ கிட்ட சொல்லலான்ட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கான். ஆனா மீ பாத்தீங்கன்னா இப்ப பிளைண்ட் டேட்ல உட்காந்துருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம கேட்டு பின்னாடி வந்து நிக்கிறாரு. கூடவே அவங்கள ஒய்ஃப் அப்படின்னு கூப்பிடுறாரு. சுத்தி இருக்கிறவங்களும் எது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மீயும் திரும்பி பார்த்துட்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னையாம்பா ஒய்ஃப்னு கூப்பிடுறேன்னு கேட்குறாங்க. ஆனால் கேட்டு அதெல்லாம் காதில் வாங்கிக்காம மீயோட நேம் டேகை எடுத்து அதில் இவரோட பேர் எழுதி வச்சிடுறாரு. அதாவது நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. உனக்கு என்னதான் பிரச்சனை, நம்ம தான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ல. எது பிரேக்கப்பா, அந்த பிரேக்கப்பை நான் ஒன்றும் ஏற்றுக்கலன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு இன்னும் எனக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே மீயும் ஹாப்பி ஆயிடுறா. இங்கே ஏரன் பார்த்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நான் எம்பிஏ படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. முதல்ல அவர் கிண்டல் பண்றாரு. ஆனா ஏரன் இன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி என்னோட டிசைன்ஸ் எல்லாமே ஒன்றுத்துக்குமே இல்லைன்னு சொன்னாங்க. மற்றவங்க தான் என்னை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டும் அப்படிதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இப்போ நீ படிக்கணும் அவ்வளோதானே, பரவாயில்ல படி, உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன், அண்ட் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதனால ஏரனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. இங்க இந்த லேடி டாக்டரை காமிக்கிறாங்க. அவங்கள டேட் பண்ற பர்சன் இவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அண்ட் இந்த விஷயத்த ஹென்றி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள இருந்து ஒரு லிப்ஸ்டிக்கையும் எடுக்கிறாங்க. முன்னாடி ஹென்றி இவங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இந்த லிப்ஸ்டிக்கோட இந்த ரிங்கை கம்பேர் பண்ணும் போது இந்த ரிங் என்னமோ எனக்கு சீப்பா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. எனிவே இவங்க ஒரு தடவை பிரிஞ்சுட்டாங்க, இதுக்கப்புறம் சேர மாட்டாங்க அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்.
ஆனாலுமே ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இப்பவும் இருக்காங்க. ஹென்றி சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, கண்டிப்பா அவரு உன்னை நல்லா பாத்துக்க போறாரு, உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரு கையிலயும் அந்த கிரேப் ஸ்டிக்கர் இருக்கு, ரெண்டு பேருடைய கிரேப்ஸும் ஃபில் ஆயிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆனா அதுக்கு ஹீரோயின், இல்ல இல்ல நீ என்ன சீட் பண்ணிருக்க, இது எப்படி நடக்கும், என்னாலே நீ சந்தோஷமாவே இல்ல, எனக்கு நல்லா தெரியும், இது போங்காட்டம், கோட்டெல்லாம் அழைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா ஆரம்பியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு, உன்னை நம்பன பாரு, எனக்கு தெரியும் இந்த மாதிரிதான் பண்ணுவேன்னு, கடைசியா என்ன முட்டாளாக்கிட்டல அப்படின்னு அதை தூக்கி போட்டு போறாரு. நைட்டு ஹீரோக்கு தூக்கமே வரல, அதனால கார் எடுத்துட்டு இங்க கிளம்புறாரு. இங்க தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு போன் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து, ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா உடம்பு ஃபுல்லா கட்டோட கட்டுல படுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் உடஞ்சு போய் அங்கேயே நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு நான் வந்துட்டேன், பிளீஸ் கண்ணை தொற, எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ உயிரோட இருந்தா போதும், நான் உன்ன பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பின்னாடி நல்லா தான் நின்னுட்டு இருக்காரு. இந்த வேலையை பார்த்து விட்டது ஹென்றி தான், பாரு மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வருது, போய் பேசு அப்படின்னு சொல்றாரு. இவரும் பின்னாடி நின்னுட்டு கூப்பிடுறாரு, ஆனா ஹீரோயின் நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு இன்னமும் அந்த மனுஷனை போட தான் உழுக்கிட்டு இருக்காங்க. இல்லையே, குரல் பின்னாடி இருந்து வருதே அப்படின்னு திரும்பி பாக்க ஹீரோயினும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. நான் இல்லம்மா, எல்லாம் இவன் பாத்து விட்டு வேலை அப்படின்னு சொல்லி ஹென்றிய மாட்டி விடுறாரு. ஹீரோயினும் ஒரு வாரத்தை கூட பேசாம அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இவரும் பின்னாடியே போயிட்டு சமாதானப்படுத்துறாரு, ஆக்சுவலா இவருக்கு அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனா கொஞ்சம் அடிதான், இடுப்புல சின்ன ஒரு சுளுக்கு விழுந்ததுனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. இங்க பாரு என்னால் ரொம்ப நேரம் நடக்க முடியல, எனக்கு இடுப்புல வேற அடிபட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவங்களும் திரும்பி கத்துறாங்க, நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா, இந்த ராத்திரியில கார் எடுத்துட்டு உனக்கு என்ன வேலை வெளியில, உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹக் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்கள காமிக்கிறாங்க. ஜூசி திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறா. இதை கேட்டு மூணு பேரும் ஷாக் ஆகுறாங்க, இது கல்யாணமா, உன் ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, மாப்பிள்ள என்னோட ஹஸ்பண்ட் தான், நாங்க ரீமேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க கலந்துகிட்ட அந்த கப்பல் கேம்ப்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருப்பாங்க, அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் இந்த ரீமேரேஜும். இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ தொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை அப்படி பாத்துப்பேன் இப்படி பாத்துப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் காதலையே வாங்கிக்காம உள்ள போயிடுறாங்க. நீ என்னதான் இக்னோர் பண்ணாலும் நான் என்னோட முயற்சியை கைவிட மாட்டேன் அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஹீரோயினும் உள்ள உட்காந்துட்டு இதெல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அவரை ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஹீரோயினும் ஒரு ரிங்கை வாங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க, ஜூசிக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுலயும் இந்த கல்யாணத்தோட போட்டோகிராஃபரே நம்ம ஹீரோ தான். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜூசி அந்த பிளவரை தூக்கி போடுறாங்க. ஆல்ரெடி இந்த பூவை பிடிக்கிறதுக்காக பின்னாடி ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா, ஆனா நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த பிளவரை பிடிச்சிடுறாரு. அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னு முட்டி போட, ஆனா நம்ம ஹீரோயினா சட்டையை புடிச்சு தூக்கி நிறுத்தி, இவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் இதை பண்ணுவேன், இது என்னோட டேர்ன், இந்த தடவை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்ச ரிங் எடுத்து இப்ப ப்ரொபோஸ் பண்றாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. ஹீரோவோட முகத்தை பாக்கணுமே, அவ்வளவு சந்தோஷம், இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாள் கெஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சு கூட பாக்கல. அதே சந்தோஷத்தோட ஹீரோயினை தூக்கி சுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படியே இந்த டிராமாவும் முடிக்கிறாங்க. பேருக்கேத்த மாதிரி ரொம்ப ஹாப்பி எண்டிங்காவே கொண்டு போயிருக்காங்க. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து எந்த டிராமா போடலாம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவில நான் உங்களை பாக்குறேன். அண்டில் தென், டாடா ஃப்ரம் இட்ஸ் எஸ்டி.